வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். இன்னைக்கு ஹவுஸ் கிச்சன்ல சிக்கன் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் தனித்தனியா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலா எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு தேவையானது பீட்டா பிரெட், அப்புறம் வெஜிடபிள் சாலட், மேயோ வேணும், அப்புறம் சிக்கனை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். பீட்டா பிரெட் பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சால்ட் கூடவே இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகாது. இதுவே நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற பால், அப்படி இல்லைன்னா தண்ணி, அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டை சேர்த்து ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவோட சேர்த்துக்கணும். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து பண்ணோன்னா கரெக்டாக வரும். இப்போ இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா புஷ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு காயாம இருக்கிறதுக்கு மேல ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட், ஃபைனலா 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த சிக்கன் மேரினேட் ஆகட்டும். சிக்கன் மேரினேட் ஆயிடுச்சு, சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். ஷவர்மா பண்ணுறதுக்கு சிக்கன் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு தேவையில்லை. மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாமே தவாவில் சேர்த்தாச்சு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இனிமேல் இதோட சூடு ஆறினதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். சாலட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், குக்கும்பர், கேப்சிகம், கேபேஜ் இது எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஃபுல் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் இல்லைனா வினிகர் சேர்த்துக்கலாம், வினிகர் இல்லைனா லெமன் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ்லே நல்லா ஊறணும். கூடவே இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். 1.5 hours ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுள் ஆயிடுச்சு. ஈஸ்ட் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்காக. இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இனிமே இந்த மாவை ரொம்ப அழுத்தி போட்டு பிசையாம கொஞ்சம் ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவலாக பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 4 பால்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும் 1-5 நிமிஷம். ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கல் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை சப்பாத்தி மாதிரி, சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற 4 பால்ஸையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மாவு மேலே இருக்கும்ல, அதை வந்து இப்படி தட்டி எடுத்துடணும். எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. இனிமேல் ஒரு டவாவில் போட்டு நம்ம இதை ஹீட் பண்ணி குக் பண்ண வேண்டியதுதான். தவா நல்லா சூடு பண்ணிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண பீட்டா பிரெட் வச்சாச்சு. இனிமேல் இதை குக் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விடலாம். ஒரு சைடு லைட்டாக குக் ஆனதும் அதுவே நல்லா பஃப் அப் ஆகி வரும். இந்த மாதிரி பஃப் அப் ஆகிற சைடில் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைடில் கொஞ்சமாக அப்படியே பஃப் அப் ஆகி வரும். எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கூடாது. இதுக்கு நல்லா குக் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதே தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போனா கரெக்டாக வந்துடும். அதுவே நல்லா பஃப் அப் ஆகும்.
இந்த மாதிரி ஒரு சைடு நல்ல பஃப் அப் ஆனதும் அப்படியே திருப்பி போட்டுறலாம். நம்மளோட பீட்டா பிரெட் எல்லாமே ரொம்ப அருமையா ரெடி ஆயிருக்குது. இந்த மாதிரி ஒரு பீட்டா பிரெட் எடுத்து மேலே கொஞ்சமா சிசரால கட் பண்ணிட்டு உள்ள வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து இது உள்ள வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சு சாப்பிடலாம். இது வந்து பாக்கெட் டைப்ல இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற மூணு பீட்டா பிரெட்டை வச்சு நம்ம ஷவர்மா பண்ணலாம். நம்மளோட பீட்டா பிரெட் எல்லாமே ரொம்ப அருமையா ரெடியா இருக்குது. லெமன் ஜூஸ்ல ஊற வச்சிருந்த வெஜிடபிள் சாலட் கூட சின்ன சின்னதா கட் பண்ண சிக்கன் சேர்த்துக்கிறேன், ஃப்ரை பண்ணது. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்லிக் மயனஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சில்லி கார்லிக் பிடிக்கும் அப்படின்னா சில்லி கார்லிக் கூட சேர்த்து பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னும் மயனஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மேயனைஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால அளவோட சேர்த்துக்கணும். அசம்பிள் பண்ணிடலாம். இனிமே பீட்டா பிரெட் ஒன்று எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண சாலட் வந்து நடுவில் அப்படியே வச்சிடணும். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கணும். இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீஃப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரோல் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான், நல்லா ரோல் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரா சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்ல கண்டிப்பா இந்த ஷவர்மா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபியை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிருந்தாங்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். வால்டாக்ஸ் ரோடு அப்படி இல்லைன்னா அண்ணா நகரில் பேஷனேட் பேக்கிங் அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கேயும் வந்து கிடைக்குது. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இல்லைன்னா நியர்பை ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிலிட்டி இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் ஷவர்மா ரெசிபி பிடிச்சிருந்தா ஹவுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.